இயக்குனர் பாலா இயக்கத்துல ஜோதிகா ஜிவி பிரகாஷ் நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் நாச்சியார். இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் பத்தி தகவல்கள் வெளியாகி இருக்கு. படத்துடைய டீசர் வெளியானதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய பரபரப்பையே கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா ஜோதிகா அதுல பேசியிருந்த ஒத்த வார்த்தை தான் அதுக்கு காரணமா இருந்தது. ஸோ ஜோதிகா வந்து சும்மாவே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பாலாவோட இயக்கத்துல வேற நடிச்சிருக்காங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுல வந்து ஜிவி பிரகாஷுடைய ஆக்டிங்கை பார்க்க தான் எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க நடிச்ச படங்கள்லாம் ஒரு பிளே பாய் மாதிரி அப்படி ரொம்ப கேஷுவலா வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த படத்துல தான் ஜிவி பிரகாஷ் உண்மையாவே நடிக்க போறார், அவருடைய டேலண்ட் எல்லாம் இதெல்லாம் காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நடிப்பை ஒரு வேற ஒரு விதமா காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பை எப்படிலாம் பாலா வந்து வாங்கியிருக்காங்க, சும்மாவே அவருடைய படங்கள்ல நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் அப்படியே பெர்ஃபார்ம் புடுங்கிடுவாரு, பயங்கரமா நடிக்க வச்சிருவாரு. ஸோ இந்த படம் வந்து ட்ரீசரே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கும் போது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க நம்ம இளையராஜா அவர்கள். ஸோ இளையராஜாவுடைய மியூசிக்ல இந்த படத்துடைய ஆல்பம்லாம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் பிப்ரவரி 9 அப்படின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இது அந்த படத்துடைய டீம் சைட்ல இருந்து இன்னும் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணப்படல. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நாம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.